திங்கக்கிழமை ராத்திரி போல் சாப்பாடு வந்து தோசையும் புதினா துவையலும் அரைக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன். புதினா துவையில் நம்ம வந்து அம்மிலேயே அரைக்கலாமே அப்படிங்கிறதுக்காக அம்மியில் துருவுன தேங்காய் வச்சுக்கிட்டேன், ஒரு சின்ன துண்டு புளி எடுத்துக்கிட்டேன், பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன், பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு, புதினா இலையை தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த தேங்காவை அரைச்சிக்கலாம். அம்மி வந்து குட்டி அம்மி அப்படிங்கிறதுனால ஒன்று ஒன்றா தான் அரைச்சி அரைக்க முடியும். அதனால் ஃபஸ்ட்டு தேங்காவை அரைச்சிக்கிறேன். தேங்காவை நல்லா மையாக அரைக்கலை, கொஞ்சம் கொரகொரப்பாக தான் அரைச்சிருக்கேன். கொஞ்சமாக பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், அதாவது பொரிகடலை எடுத்திருக்கேன். பொரிகடலை கொஞ்சம் அரைஞ்சதும் பச்சை மிளகாவையும் வெள்ளைப்பூடையும் உள்ளே வச்சு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சை மிளகா வெள்ளைப்பூடு ஓரளவு நல்லா அரைஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு புளி தண்ணியில் போட்டிருந்தேன், அதையும் உள்ளே சேர்த்து போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அம்மியில் வந்து இதுவே நல்லா ஃபுல்லாகிடுச்சு, அதனால் அதை ஃபஸ்ட்டு வலித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா புதினாவை வச்சு அரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ நான் அரைச்சி வச்சுருந்த தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு, புளியை வந்து ஃபஸ்ட்டு வலித்து எடுத்துக்கிறேன். புதினா இலையை நல்லா கழுவி எடுத்திருக்கேன், அதை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ஃபஸ்ட்டு ஓரமாக வச்சு அதை உள்ளே தள்ளி தள்ளி நான் அரைச்சிக்கிட்டேன். புதினா இலையையும் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த ரெண்டையும் எடுத்து ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் வந்து துவையல் மாதிரி கட்டியாக தான் அரைக்கணும்னு நினச்சேன், ஆனால் இந்த அம்மியில் வந்து என்னால் கட்டியாக அரைக்க முடியல, கொஞ்சம் குழு குழுன்னு ஆயிடுச்சு. அதனால் இதை சட்னியாக ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்தே மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அம்மியை வந்து நல்லா கழுவி எடுத்துடணும், இல்லைன்னா காஞ்சிருச்சுன்னா கழுவுறதுக்கு கஷ்டமாயிருங்கிறதுனால ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துடலான்ட்டு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அம்மியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு காயிற மாதிரி கொஞ்சமாக சாய்ச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கீழெல்லாம் தண்ணி இல்லாமல் நல்லா காஞ்சிரும். அதுக்கு தேவையான அளவுக்கு, சட்னிக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சமாக பொடி உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். தோசை மாவுக்கு வந்து பாக்கெட் மாவு தான் வாங்கியிருக்கேன் கடையில், ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவு வந்து காலி ஆகிடுச்சு, இனிமே தான் அரைக்கணும். சட்னியை தாளித்து வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கலாம், கடுகுலாம் இல்லை அதனால் தட்டி எடுத்துக்கிட்டேன். ஒரு வாணலி சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு பொடி உள்ளி ஒரு ரெண்டை கட் பண்ணி எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாவை பிச்சு உள்ளே போட்டுக்கலாம். அவ்வளோதான் தாளிப்பு. நம்ம அரைச்சி வச்சுருந்த புதினாக்குள்ளே சேர்த்துடலாம். புதினா அந்த தேங்காவை வந்து சூடு பண்ணக்கூடாது, அது வேறு மாதிரி டேஸ்ட்டு மாறிடும். இவ்வளோதான் புதினா துவையல். அன்றைக்கி ராத்திரி சாப்பிட்றதுக்காக தோசையும் புதினா துவையலும் தான். சரி, இப்போ புதினா துவையல் புதினா சட்னியாக மாறிடுச்சு. இது நாளைக்கு நம்ம காலையில் வந்து அவசர அவசரமாக முருங்கைக்கீரையை கந்தை பார்க்க முடியாது, அதாவது க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வைக்க முடியாதுங்கிறதுனால நான் இப்போவே முருங்கைக்கீரை எல்லாத்தையும் எடுத்து உருவி எடுத்து வச்சுக்க போகிறேன். இந்த வேலை கிட்டத்தட்ட முடிய போது அடுத்து தோசை தான். வெறும் தோசையாக இல்லாமல் பருப்பு பொடி தோசை சுட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் மாவை ஊற்றிட்டு அதுக்கு மேலே நல்ல நெய் ஊற்றி அதுக்கு மேலே பருப்பு பொடியை மேலே தூவி விட்டுட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி எடுத்தால் சூப்பரான பருப்பு பொடி தோசை ரெடி ஆயிடும். இந்த பருப்பு பொடி தோசைக்கு புதினா சட்னி சூப்பரான காம்பினேஷன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
பருப்பு பொடி தோசையும் புதினா சட்னியும் சர்வ் பண்ணியாச்சு. முருங்கைக்கீரையும் கந்தப்பாத்து முடிச்சாச்சு. இதை வந்து கழுவெல்லாம் வேண்டாம், அப்படியே எடுத்து காற்று போகிற மாதிரி ஒரு கூடையை போட்டு மூடி வச்சுருவேன். நாளைக்கு காலையில் முருங்கைக்கீரை பொரியல் தான் பண்ண போகிறோம். அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். ரேணு